அதிமுக சார்பில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் பட்டியலை அதிமுக தலைமை வெளியிட்டிருக்கிறது. அதிமுக வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த இறுதி பட்டியலின் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் நடைபெறக்கூடிய பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி ஆகிய உள்ளிட்ட பல்வேறு பதவியிடங்களுக்கான வேட்பாளர் பட்டியல்களை அதிமுக அறிவித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் சுமார் 12,900 மேற்பட்ட பதவியிடங்களுக்கான தேர்தல் நடைபெறக்கூடும் என்ற சூழலில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ், தமிழ் மாநில முஸ்லிம் லீக் மற்றும் இதர சில கட்சிகளுக்கு ஒரு சில வார்டுகள் போக மீதம் இருக்கக்கூடிய அனைத்து வார்டுகளிலுமே அதிமுக போட்டியிடுவதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இதோடு ஏற்கனவே 5 வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்ட நிலையில் இன்றைய தினம் 6 கட்டமாகவும் இறுதி வேட்பாளர் பட்டியலையும் அதிமுக தலைமை வெளியிட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 21 மாநகராட்சிகள், நகராட்சிகள், பேரூராட்சிகள் உள்ளிட்ட அனைத்து பதவியிடங்களுக்கான அதிமுக வேட்பாளர் பட்டியலை அக்கட்சியினுடைய தலைமை வெளியிட்டிருக்கிறது. அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் ஒருங்கிணைப்புடன் வெளியிடப்பட்டிருக்கூடிய இந்த அறிவிப்பின் மூலமாக தமிழகத்தில் அதிமுக சார்பில் போட்டியிடக்கூடிய முழுமையான வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. நாளைய தினம் வேட்புமனுவை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் அதிமுக தலைமை வெளியிட்டிருக்கிறது. அதிமுக கூட்டணியில் பாஜக, தமிழ் மாநில காங்கிரஸ் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் பாஜக தனித்து போட்டியிடுவதாக அறிவித்திருக்கிறது. எனவே அவர்கள் தனியாக வேட்பாளர்களை அறிவித்துக் கொண்டிருக்கூடிய இந்த சூழலில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி, தமிழ் மாநில முஸ்லீம் லீக் உள்ளிட்ட ஒரு சில கட்சிகள் மட்டுமே இடம்பெற்றிருக்கின்றன. கூட்டணி பேச்சுவார்த்தை நிறைவடைந்த நிலையில் ஒரு தமிழ் மாநில காங்கிரஸ் அவர்கள் கோரிய இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் மாநில முஸ்லீம் லீக் மற்றும் சமத்துவ மக்கள் படை உள்ளிட்ட சிறு கட்சிகளுக்கும் அவர்கள் கோரிய வார்டுகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 90% மேலாக அதிமுகவே போட்டியிடுவதாக இந்த வேட்பாளர் பட்டியல் மூலமாக தெரிய வந்திருக்கிறது. எனவே நாளைய தினம் வேட்புமனு தாக்கலை தொடங்கி பிரச்சாரத்தை தொடங்குவதற்கான தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் இந்த பட்டியல் வெளியிட்டதன் மூலமாக அதிமுக தன்னுடைய முழுமையான வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறது.